Welcome students, in the video la 1000 max mensuration la example 7.2 vandu solve pannalam pa Tamil medium English medium rendu question me screen la kuduthirukken question vandu once and twice padichu paathukonga na eppo ella video la solra mari dhaan eppo neenga question padichalum you need to be thorough with what is given what are they asking indha rendu clarity vandu ellaru kandipa irukkanum so indha question la poradhu varaiku endha shape nu modala identify pannikonga enna shape idu the curved surface area of right circular cylinder appo idu vandu cylinder kana question சரியா அடுத்து என்ன கேட்குறாங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஓகே இங்கே வந்து என்னென்னா ஆன்சரை கொடுத்துட்டாங்க சரிங்களா சிஎஸ்ஏ வந்து கொடுத்துட்டாங்க ஹைட்டு கொடுத்துட்டாங்க அண்ட் தென் தேர் ஆஸ்கிங் டயாமீட்டர் வந்து கேட்குறாங்க சரிங்களா தேர் ஆஸ்கிங் டயாமீட்டர் இப்போ இந்த சம்மம் எப்படி போடலாம் ரொம்ப சிம்பிள் வெறும் 2 மார்க் மட்டும் தான் அது 5 மார்க்லாம் கிடையாது வெறும் 2 மார்க் கொஸ்டின் தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல் கிவன் எழுதிக்கோங்க கிவன் சிஎஸ்ஏன்னு போட்டுக்கலாமா எஸ் சிஎஸ்ஏ ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் அண்ட் டி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கிளாரிட்டி வரும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சரிங்களா டிஎஸ்ஏக்கு என்னப்பா ஃபார்முலா சாரி சிஎஸ்ஏவா சிஎஸ்ஏக்கு என்ன ஃபார்முலா 2πRH இதுதான் அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோ 88னு கொடுத்துட்டாங்க இப்போ இதில் ஹெச்சுக்கு பதிலாக இந்த 14 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ 2R நான் வச்சுக்கிறேன் ஏன் சார் நீங்கள் 2R வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2வுக்குமே கேன்சலேஷன் பண்ணிட்டு பண்ணுவாங்க பட் என்ன பொறுத்திருக்கு என்னன்னா அங்கே பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு டி அப்படின்றது என்னப்பா 2R தானே 2 டைம்ஸ் ரேடியஸ் அப்போ 2R அப்படியே வச்சுக்கோங்க பை வேல்யூ என்ன போடுவீங்க 22/7 ஹெச் வேல்யூ என்ன போடுவீங்க 14 = 88 என்ன பண்ணுறேன் புரியுதுங்களா அப்போ இந்த 2R அப்படியே வச்சுக்கோங்க யூ நீட் டு மூவ் த ரிமைனிங் 2 ஆப்போசிட் சைடு இந்த 7 வந்து மேலே போயிடுவார் இந்த 22 14 கீழே வந்துடும் இல்லை சார் நான் இங்கேயே 7 or 14 கேன்சல் பண்ணுறேன் சார்னா நீங்கள் அங்கேயுமே பண்ணலாம் இட் இஸ் யுவர் சாய்ஸ் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஏன்னா சில பேர் அங்கே கேன்சலேஷன் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரும்போது சில கன்ஃபியூஷனில் ஏதாவது நம்பரை மிஸ் பண்ணிவிடுவீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு நம்பர் அங்கேருந்து இங்கே வரும்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே மேலே இருக்கிறதுலாம் கீழே வரும் கீழே இருக்கிறதுலாம் மேலே வரும் ஸோ இந்த 14 அப்படின்றது 14/1 சரியா அப்போ இங்கே வரும்போது எங்கே வந்துடும் 14 கீழே வந்துடும் 22 கீழே வந்துடும் 7 மேலே போயிடும் இப்போ யூ கேன் டூ யுவர் ரெகுலர் கேன்சலேஷன் எதை பண்ணலாம் எப்படி கேன்சலேஷன் எப்படி பண்ணலாம் உங்கள் கொஸ்டின் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க இந்த 22 88 எத்தனை டைம்ப்பா பார்த்தாலே தெரியுது 4 டைமா 4 டைமு அகெயின் இந்த 7 இந்த 14 எத்தனை டைமு 2 டைமு இந்த 2 4 எத்தனை டைமு 2 டைம் ஸோ 2R ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் அதாவது டி ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆரை கண்டுபிடிச்சிட்டு அகெயின் டி ஈக்குவல் டு 2 × ரேடியஸ்னு போடுவாங்க வேண்டாம் இது இப்படியே முடிச்சிடலாம்ல இது 2 மார்க் கொஸ்டின் தானே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு என்ன தெரியும் 2 டைம்ஸ் ரேடியஸ் வந்து டயாமீட்டர்னு தெரியும் ஸோ நீங்கள் வச்சிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த 2R தனியாக வச்சுக்கோங்க மீதியை மட்டும் கொண்டு வந்துட்டு யூ கேன் சிம்பிளிஃபை புரிஞ்சுதாப்பா அந்த கொஸ்டின் ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின் 2 மார்க்கில் இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னாலும் யூ கேன் டிராப் இட் இந்த கமெண்ட் பாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா எல்லா சாப்டர்ஸ் எல்லா எக்ஸசைஸ் உடைய சொல்யூஷன்ஸுமே அங்கே நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன் எக்ஸசைஸ் சம்ஸ் முடிச்சது அப்புறமா தான் ஐ எம் ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள் கொஸ்டின் எக்ஸாம்பிள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்பிளும் போடல ஓகே ஐம் ஜஸ்ட் ரேண்டம்லி செலக்டிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்த கொஸ்டின்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் தான் நான் பிக் பண்ணி செலக்டிவாக தான் போடுறேன் ஸோ வாட் எவர் த கொஸ்டின்ஸ் யூ ஆர் வாட்சிங் யூ ஆர் ப்ராக்டிசிங் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை பை கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ